அப்புறம் அப்பாவோட ஃபேன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருமே அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துலேருந்து எல்லோரும் ஃபோர்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கேருந்து ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. கடைசியாக இறுதி வரைக்கும் எங்கள் அப்பா கூட கூட இருந்து அவரை சந்தோஷமாக வழி அமைச்சாங்கன்னு நான் சொல்லுவேன். சொல்லுவேன் எம்ஜிஆர் பக்தர்கள், அப்பா கும்புற எம்ஜிஆரை உலகம் ஃபுல்லாக கும்புறவங்க அத்தனை பேரும் இங்கே வந்து ரெண்டு நாளாக இங்கேயே நின்றுட்டே இருந்தாங்க, எங்கேயும் போகாமல். நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. சரி, எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கிட்ட, டே காசு சம்பாதிக்கிறது பெருசு இல்லைடா, மக்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நிறைய பேரை சம்பாதிச்சிருக்காருன்னு நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் நான். அப்புறம் எங்களுக்கு ரெண்டு நாளாக சப்போர்ட்டிவாக இருந்த சங்கீதா சுரேஷ் சார், எங்கள் ஃபேமிலி வர உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், அவருக்கும் எங்களோட நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்பாவோட இந்த டெத்தை பற்றி யாருக்கும் ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி நியூஸ் இல்லை. ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு சேனல்லையும் வந்து வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க. அந்த யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்ன போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட வந்து இன்னொருத்தவங்க யாரோ ஃபேமிலி ரெண்டு நாளாக ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணலாமே சார்ஜ் போட்டு பார்த்தா ஆளுக்கு ஒரு ஒரு லிங்க் என்னமோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஃபீல் பண்ணுறாங்க என்னப்பா அப்படி போடுறாங்க, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இதை நம்ம பழக்கம் பட்டிருப்போம், நம்ம நிறைய அடி பாட்டுருப்போம், வெளியே ஆளுங்க வந்து இது மாதிரி பார்க்க மாட்டாங்க, இப்படி தான் போடுவாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. நடந்தது என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஏன்னா நானும் கூட இருந்தேன். ஈவினிங் வந்து சிவராத்திரிக்கு போகலான்னு டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோடனே கோயிலுக்கு போகலான்னு சரி கேளம்பாக்கமில் ஒரு மேகநாதீஸ்வரர் சொல்லிட்டு சிவன் கோயில், நானும் அப்பா அம்மா இவர் கூட இருந்தார், நாலு பேரும் ஒன்றா கிளம்பணும். போயிட்டு போகிற வரல சாப்பிட்டோம், 7:30 சாப்பிட்டோம், 8:00 கோயில் போயாச்சு. அங்கே போயிட்டு சிவமணி சார்கிட்ட பேசினார் அப்பா, பேசிவிட்டு அவர் வடப்பணியில் வந்து நான் இங்கே கான்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. நான் இங்கே ஒரு சிவன் கோயிலில் இருக்கேன் வரீங்களா அப்படின்னு சொன்னேன். கோயில் மேட்ரு தானே, இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. 11:00 வந்தார், கோயிலில் வந்து நல்ல மியூசிக் கான்சர்ட் போயிட்டு இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தார், நல்லா இருந்தார் மனுஷன். எப்பயும் போல் நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு முடியறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. முடிச்சுட்டு சார் சிவமணி சார் கிளம்பும்போது இன்னொரு கோயிலுக்கு போகலாமான்னு அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் முழுக்க, ஏன்னா அப்பா கொஞ்சம் உடம்பு சில ஃபஸ்ட்டு அவர் ஹார்ட் பேஷண்ட், அதனால் இவனால் நீங்கள் முழிக்க வேணாம், நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கிளம்பியாச்சு. வரவில்லை சந்தோஷமாக பேசிட்டு தான் வந்தோம், நல்லா தான் இருந்தார். வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்து என்கிட்டப்பா பசிக்குதுப்பா நான் சாப்பிட்லாமா, ஏதாவது சாப்பிட்லாமா இப்போன்னு கேட்டார். நானும் சாப்பிட்லாம்ப்பா, நானும் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா அப்பா மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டாரு உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, இப்போ சாப்பிட்டது நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சரி எப்பவுமே ஹாட் வாட்டர் குடிப்பார், நான் ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்தேன், குடித்தார். சரி நான் போய் படுக்கிறேன்னு படுத்தார். திருப்பி எழுந்து வந்தார், அதுக்கப்புறம் எனக்கு டைஜஸ்ட் ஆகல போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். சரி நான் பார்த்துக்கோங்க அம்மாகிட்ட சொல்லிவிட்டு நான் மேலே படுக்க போனேன். 5 நிமிஷம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அம்மா வந்து கூப்பிட்டாங்க, அப்பா அப்பா லைட்டாக மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்றாரு, கீழே வைப்பா அப்படின்னாரு. அப்பயும் கீழே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு, மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு பேச வரல இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கப்பா அப்படின்னோடனே சரி போகலான்னு. எமர்ஜென்சிக்காக பக்கத்தில் இங்கே ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூப்பிட்டு நான் தான் டிரைவ் பண்ணி காரில் ஏற்றிட்டு போனேன். இங்கேருந்து வண்டியில் ஏற்றிட்டு போய் தசரதபுரம் ஜங்ஷனில் போகும்போதே அவர் என் மேலே சாஞ்சிட்டார். ஸோ சாஞ்ச உடனே டக்குன்னு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஸோ ஐயோ இப்போ ஏன்னா ஒரு பக்கம் நான் மெயின்டைன் பண்ணிட்டு என்னால் டிரைவ் பண்ண கஷ்டமாக இருந்தேன்னு டக்குன்னு வண்டி இறக்கி பக்கத்தில் அந்த ஒரு ஆட்டோவை கூப்பிட்டுட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு ஆட்டோ எடுத்து சல்லுன்னு பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் போனோடனே போகிறதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டாங்க, சார் இவர் ஆல்ரெடி போய் அப்பா வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டாங்க. சரி அதை கேட்டு என்ன பண்ண தெரியாமல் எனக்கு ஒரு இது ஒரு ஹோப் இருக்கும்ல, சரி மேபி கோமாவில் இருந்தால் கூட டக்குன்னு ஒரு 10-15 மினிட்ஸில் ஏதாவது ஒரு சிபிஆரோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது டாக்டருங்க பண்ணி அந்த ஒரு பதட்டமான நிலையில் வந்து எனக்கு என்ன பண்ண தெரியாமல் நான் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு ஏதோ நான் அங்கே கூப்பிட்டு வந்துடுறேன், எனக்கு என்னென்ன ஒரு ஓப்னா சரி ஓகே அவருக்கு ஒன்றும் அவளை இருக்கார் அப்படின்னு நினச்சி நான் அவரங்க வந்து ஆம்புலன்ஸ் வச்சு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணுங்கள் என்னாச்சுன்னு சொன்னோன்னே அவங்க அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணாங்க, இல்லைப்பா அப்பா இறந்துட்டார்ப்பா இந்த மாதிரி ஆச்சுன்னு. இதுதான் நியூஸு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே மிச்ச வேலைகள் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிது. ஸோ ஆனால் ஆளுக்கு ஒன்று என்ன போட்டிருக்கிறாங்க, டீக்கெட்டில் குடிக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்றாங்க. இன்னொருத்தர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கும்போது அங்கேயே இதாகிட்டார் அப்படின்றாங்க. சில பேர் கோயில் சாமி கும்பிடும் போதே அங்கேயே விழுந்துட்டுருக்காங்க. இப்போ நான் சொன்னது தான் நியூஸ் ஆக்சுவலாக, அந்த மாதிரி போகிறதா இருந்தால் இந்த நியூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா. அப்புறம் எங்கள் குடும்பத்தார் எங்கள் குடும்பத்தோட எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகம். அவங்க எல்லாருமே வந்து எங்கள் கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இவர் எப்போவுமே அப்பா கூட இருக்கிற சக்தி, இவர் வந்து கார்த்திக் வம்சம் கோயம்புத்தூர், எப்போவுமே அப்பா கூட நண்பர் ரொம்ப ரொம்ப, நாங்கள் எப்படின்னா ஒரு 25 வருஷம் அது அதுக்கு மேலே பழக்கம் நாங்கள் எல்லாருமே. இவங்களாம் வந்து அப்பா வந்து நல்லா தெரிஞ்சவங்க, அப்பா கூட இருக்கிறவங்க எங்கள் குடும்பத்தில், அதாவது அன்னைக்கு காலேருந்து மறுநாள் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க எப்போவுமே இருக்கிறவங்க.
அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், நாலேஜ் வேணும், ஐ மீன் அதை பற்றி அப்பா பற்றி எதாவது வேணும்னா நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு பற்றி எடுக்கலாம். நான் எங்களுக்கு சொல்ல, இதை தவிர வேறு ஏதாவது இடத்துக்கு போகிறீங்க ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்னா அவங்க உங்கள் ஃபேமிலிக்கிட்டே நீங்கள் அடிச்சு கேளுங்க. ஆனால் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது வெவ்வே, அதாவது இந்த படத்தில் வருமே ஒருத்தர் ஒன்று சொல்லுவான் அது அப்படியே மாறி மாறி போகுன்ற மாதிரி நியூஸ் வெவ்வேறு மாதிரிலாம் போடுது. நேற்று சில ஒரு யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. அதாவது அவருக்கு வந்து ஏதோ ஆல்ரெடி பசங்க கூட சண்டை இந்த மாதிரி ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ போடுறாங்க ஆக்சுவலாக. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்பாவை பற்றி தெரியும் எல்லாருக்குமே, சரி தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் செய்திகளை கொண்டு போனது யூடியூப் சேனல் மேலே ஏதாவது ஜெபர்மேஷன் கேட்டுக்கோங்க. இல்லை சார், இப்போ ப்ரோஜனம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம சென்ஸ் உள்ள பர்சன்ஸ் தானே, அவங்களுக்கு தெரியும்ல. ஒரு டவுட்னா இன்னொருத்தர்கிட்ட கேட்போம். இப்போ நம்ம வீட்டிலே இருப்போமே, வீட்டில் ஏதாவது ஒன்று தெரியல நம்ம வீட்டில் கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். கேட்டால் முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த மாதிரி தவறான இன்ஃபர்மேஷன் போகிறாங்கன்னு தெரில. பார்த்துட்டு இருக்க இது எப்படி தொடர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு. எல்லா யூடியூப் சேனல்லையும் நண்பர்கள்ட்ட கொடுத்துட்ருக்காங்க. போதே ஒரு தகவல் அவர் குடிப்பழக்கத்துக்கு அதிகம், குடிப்பழக்கத்துக்கு அவர் நிறைய நல்லதும் செஞ்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதே குடிப்பழக்கத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. குடிப்பழக்கம் வந்து அதிகம். அப்படி பார்த்தா அவர் கடைசி 3 மாதம் வந்து ட்ரிங்க் பண்ணவே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா டாக்டர் வந்து வேணாம் அப்படின்னு. அவர் வந்து எதுக்குமே அந்த அடிக்ட், அவர் வந்து ஒரு ஹாப்பி மேன் தான் நான் சொல்வேன். எப்பவுமே எங்ககிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இப்போ சந்தோஷமாக இருக்கும், என்ஜாய் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து உதவி பண்ணுங்கள். அதாவது உங்ககிட்ட என்ன சம்பாதிக்கணும், உனக்கு தேவை எடுத்துக்கோ, தேவை அதிகமாக வச்சு என்ன பண்ண பூட்டினா வச்சுக்க போகிற, சம்பாதிக்கிறியா முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணு வரவங்கிட்ட. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்த வந்து கேட்டாங்க, அதாவது நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு. நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்களும் வந்துடுறோம். வந்துட்டு அப்பா என்ன பண்ணாரோ அதை நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி அப்பாவோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்காது. என் தம்பி ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவார், நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்போ என்ன இன்ஃபார்ம், நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணால் அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம். கொஞ்சம் இந்த வேலையில் கொஞ்சம் முடிஞ்சோடனே அப்பா என்ன செஞ்சாரோ அதையும் நாங்களும் செய்வோம், அவ்வளோதாங்களா. அதனால் அப்பா மேலே யாராவது மரியாதை வச்சுருக்கவங்க, அப்பாவோட நண்பர்கள், யாராவது பார்க்குறவங்க யாராவது, உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அப்பா என்ன சொல்லுவார் ஆக்சுவலாக, தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் எம்ஜிஆர் இருக்காருன்றேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து நானும் எம்ஜிஆரோட ஃபாலோவர் தான். நான் இதே மாதிரி நான் தர்மம் திருப்பி எங்கெங்கே இருக்கே அங்கெல்லாம் வந்து அப்பாவும் இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார், விவேக் சார் இருக்காருன்னு சொல்லுவேன். நான் ஆல்ரெடி வந்து விவேக் சார் போனது நாங்கள் வந்து ரொம்ப, ஏன்னா அவர் மேலே ரொம்ப பாசம் எங்கள் எல்லாருக்கும், நிறைய எல்லார் மேலேயும் பாசம் இருக்குது, பட் அவர் மேலே ஒரு அதிக பாசம். ஏன்னா அப்பாவுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போது 3 பேரும் ஆக்சுவலாக அப்பாவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமான விஷயந்தான். பட் ஆனால் எங்கள் அப்பா எப்பவுமே எங்கள் கூட தான் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ கூட எனக்கு அப்பா இந்த மாதிரி ஆயிட்டான்னு நினைக்க வரத்த ஈவினிங் மேலே இருந்தால் கூட, சரி எங்கேயோ ஷூட்டிங் போயிருக்கார் போல இருக்கு அப்படி தான், அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு 1/2 நேரத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. அன்றைக்கி நைட்டு 4:30 நல்லா இருந்தால் தான் இருந்தார். ஒரு 4:45 5 மணிக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு சார். அது வருத்தமான விஷயந்தான். பட் எங்கள் கூட தான் எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் எப்பவுமே மேலே தான் சார். ஃபஸ்ட்டு இந்த இதை முடிச்சிடலாம், படம் அப்புறம் பேசலாம். நிறைய பேர் ஆக்சுவலாக கண்டோலன்ஸ் தெரிவிச்சாங்க எல்லாருக்கும். நம்ம நாங்கள் இன்னும் மெசேஜஸ்லாம் செக் பண்ணல. 100 மிஸ்கால் மேலே இருந்துச்சு. ஃபோன் பண்ணி தான் பார்த்தேன். நான் ஒரு பொதுவான ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டு விட்டேன், என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, என்னால் எல்லாருக்கும் வந்து ஐ மீன் எதிர் சொல்ல நன்றி சொல்ல முடியல, பட் சொன்னவங்க எல்லாருக்கும் நான் வந்து மீடியாவிலே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார், நடிகர் போண்டாமணி வந்து எங்கள் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. விவேக் சாருக்கு அவங்க தெருவுக்கு வந்து பேர் வச்சாங்க. அந்தமாரி மயில்சாமிக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த மாதிரியான ஏதாவது கேட்பீங்களா பேர் வைக்கணும்ன்றது? இல்லை சார், அந்த மாதிரி நான் அப்பா அந்த விரும்ப மாட்டேன். முதல்ல அப்பா எப்படின்னா எதுவுமே எதிர்பார்த்து எதுவுமே இருக்காது. உன்னால் முடிஞ்ச செய், நல்லது செய். 3 தான் சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு சினிமா. நீங்கள் வரும்போது பொய் சொல்லாதீங்க, யாரும் ஏமாத்தாதீங்க, உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நான் நிறைய பேருக்கு பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு வச்சுக்கிற பழக்கம் இல்லை. உங்களால் சப்போஸ் முடியலன்னா என்னால் யாரையும் வெயிட் பண்ண வைக்காதீங்க. முடியுன்னா முடியும், முடியனா என்ட்ட கேட்டு பாருங்கள். இல்லைனா டக்குன்னு சொல்லி நான் இடத்துல பார்க்குறேங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. யாரையும் ஒருத்தரையும் வந்து பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ வெயிட் பண்ண வைக்கவே வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ வந்து உயிரோடுக்கும்போது நிறைய சின்ன கலைஞர்கள் அவங்களுக்குலாம் வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார். திரும்ப அது தொடருமா உங்கள் மூலியமாக? கண்டிப்பாக நாங்கள் சொல்லிட்டோமே எங்கள் மூலியம் படமும் கொஞ்சம் இது இதெல்லாம் முட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்களும் கண்டிப்பாக செய்வோம். எங்களால் முடிஞ்சால் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்பா என்ன செஞ்சாரோ அதை நாங்கள் அப்படி செய்வோம் நாங்கள் சார். இல்லை இப்போ அப்பா அவ்வளோ கூட நடித்த வந்து சிவகார்த்திகேயன், தனுஷ், சந்தானம், விஜய் சார் இவங்க எல்லாருமே அன்னைக்கு வரதா ஒரு பேச்சு வார்த்தை பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வரல கடைசி வரைக்கும். அவங்க ஏதாவது ஃபோனில் தொடர்பு கொண்டு இல்லைன்னா இடையில எங்கேயாவது வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஏதாவது பேசினாங்க? இன்னும் வரல, நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று உண்மையான விஷயம் என்ன, நிறைய பேர் ஆக்சுவலாக ஃபோனில் சொன்னது உங்கள் அப்பாவை அப்படி பார்க்க முடியல எங்களால், அதுதான் சொல்லிட்டு உண்மையாமே வாய்ஸ் மெசேஜ். நிறைய பேர் வந்து உங்கள் அப்பா அப்படி நினச்சே பார்க்க முடியல எங்க அப்படின்னு, நான் முடிச்சுன்னு வீட்டுக்கு வர அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்கள் எப்படி உடஞ்சி போயிருந்தோமோ அது மாதிரி அவங்களும் உடஞ்சி போயிருக்காங்க.
ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக அவர் அப்பாவுக்கு நல்ல அப்பாவுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. சரி, ஏன்னா காலைல 6 மணிக்கு நான் ஃபஸ்ட்டு அவர் நம்பர் தான் அடித்தேன். நான் எனக்கு விஷயம் தெரிஞ்சோடனே நான் நம்ம வந்து ஃபஸ்ட் வச்சேன், பட் அவரை ரீச் பண்ணும்போது நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் வச்சு. அதுக்கப்புறம் வரார்னு அவங்க இன்னொருத்தர் நண்பர் ஒருத்தர் இருந்தார், கூட்டந்த அவரே பேசினார் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அன்றைக்கி அங்கே வர முடியாத காரணம் வந்து எல்லாமே ஈரோட்டில் அங்கே ஒர்க்கில் இருந்தாங்க, அதனால தான். ஒன்னு அப்பா வந்து சினிமாவில் நான் சேர்த்து விடும்போது சொன்னது என்னன்னா, உனக்கு நான் வழியை காமிச்சிட்டேன். ஏன்னா அப்பா எப்படின்னா மற்றவங்க இது இருக்கு நான் கூப்பிட்டு போறேன் நான் காமிக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உனக்கு நான் இந்த வழியை காமிச்சிட்டேன், இதான் சினிமா. நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னா அது மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வாங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணால் மற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐ மீன் எல்லாக்கிட்ட அப்படி கேட்கறதுல என்ன முடியாது. ஏன்னா அப்பாவுக்கு அவரும் கேட்டுக்க மாட்டார். ஸோ நான் அப்படி எங்களை வந்து அப்படி கேட்டு பழக்கப்படுத்தலை. நீங்களாவே வாங்க, கஷ்டப்பட்டு வாங்க, எப்போவுமே பொய் சொல்லாதீங்க, உண்மையாக இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ சேனல்ஸில் கொடுக்குற நடிகர்களுக்குலாம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவர் வந்து நல்ல நண்பர், நிறைய ஆப்ரேஷன், 3 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அவருக்கு, ஆனாலும் குடி பழத்தை விடலைன்னு சொல்லி. 3 ஆப்ரேஷன்லாம் கிடையாது. சரிங்கன்னு என்ன விஷயம்னா வந்து நிறையா ப்ரெஸ்ல ஃபங்க்ஷன் இப்போ ஒன்று ஒப்பனாக சொல்லணும்னா, அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஜோன் அதிகம். எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஒரு மீடியா ஒரு ப்ரெஸ் மீடியா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனாலும் முன்னாடி நிற்கிற ஃபோட்டோ கேமராமேனும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார், பின்னாடி இருக்கிற டேரக்டரும் க்ளோஸாக இருப்பாங்க, ப்ரொடியூசர் எல்லாருமே க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரெண்ட் ஜோன் அதிகம்ன்றனால ஒரு ஜாலியாக பேசுகிறதுக்கும் ஒரு சந்தோஷமாக பேசுகிறதுக்குமான இடமா இருந்தால் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ ஆமாம், நான் குடிப்பேன், இது முடிச்சோடனே குடிப்பேன், நிறைய இடத்துல நான் குடிப்பேன்னு சொல்லியிருக்காரே தவிர, நான் பார்க்குற ஒரு இடத்துலையும் அவர் குடித்த மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் என்னாகும்னா அவருக்கு தேவையானது என்னவோ அவர் வந்து குடிக்கிறேன்னு சொல்கிறாரா, வெளியே இடத்துல எங்கேயுமே அவர் குடித்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அவர் சொல்கிறத மாதிரி நினச்சிட்டு நீங்கள் எல்லாரும் நினச்சினா அவர் 24/7 அவர் குடிக்கிறாரு, அதனால தான் அப்படி ஆகிட்டாருன்னு அவர் கிடையாது. அவரோட உடம்பு வந்து 57 வயசில் அவர் தவறினார். இப்போ இல்லை, 1 செகண்ட், 57 வயசில் தவறினார். இந்த சின்ன வயசில் தவறணுமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறது என்னென்னா, அவர் அவ்வளோ விஷயத்த அவர் உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டார். என்னென்னா நிறைய ஒரு நாளைக்கு இன்ன வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குவார். மிச்சம் இருக்கிற நேரம் எல்லாம் என்ன யோசிப்பார்னா, என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும். இது வந்து என்னென்னா வெறும் அந்த மாதிரி விஷயம்னு யோசிக்காம தான் உடம்ப ரொம்ப வருத்திக்கிட்ட விஷயம் வந்து ஊருக்காகவும் மக்களுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்காகவும் நிறைய வருத்திக்கிட்டார். அதுதான் காரணமே தவிர இந்த சொன்ன ஒரு ரீசன் அது வந்து அதை பற்றியே எல்லாரும் யாரும் கேட்கல ஆக்சுவலாக இப்போ வரைக்கும். அதில் பண்ணலாம் வெளியிருந்து ஒரு இந்த 3 நாளா நான் வெளியிருந்து பார்க்கும் போதுதான் தெரிய வருது. ஓகேங்களா, எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு, எத்தனை பேர். அப்போ எல்லாருக்குமே எப்படி மனநல வந்து இனிமேல் நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு மாறுறதெல்லாம் வந்து இதுல இருந்து தான் நடந்துட்டு இருக்கு. அதனால் அது பேர் ஒருத்தவங்க யாராவது சொல்லிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பெருசாக யோசிக்கிறது. இந்த பைபாஸ் விஷயமே சொல்லிடுறேன். இந்த 3 வாட்டி பைபாஸ் பண்ணுங்க. அப்பாவுக்கு வந்து ஒரே 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பைபாஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து அட்டாக் வந்துச்சு அதுலேருந்து அவரை மாற்றிக்கிட்டார். ட்ரிங்க்கு வந்து அவர் எப்போவுமே என்ன ஒரு 2 பேக் போட்டு படுப்போம் அப்படின்னு அது ஒரு பர்சன் நாங்கள் வந்து சொல்லும்போது நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவர் உடம்பு பார்த்துன்னா சரி ஓகே, இப்போ நாங்கள் லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஆச்சுனா டாக்டர் சொன்னார் கூப்பிட்டு இது மாதிரி வந்திருக்கு, உங்கள் ஹார்ட் நீங்கள் பார்த்துக்கணும், நான் நல்ல மெடிசன் கொடுக்குறேன் பார்த்துனா அதில் தான் அவர் தொடவே. ஆமாம், இது வந்து 3rd அட்டாக். ஃபர்ஸ்ட் பைபாஸ் லாஸ்ட் அட்டாக் வந்து திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு வந்துச்சு. பட் ஆனால் அவர் வந்து கோவில் அவரை ஸ்ட்ரெயின் பண்ண எதுக்குன்னா, ஒன்று எப்போ பார்த்தாலும் சிவன் கடவுள் கோயிலுக்கு தான் சுற்றுவார். இன்னொன்று வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணு கேட்டாங்கன்னா, தன்னால் முடியலைன்னா கூட யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணி அதுக்கு என்ன பண்ணுமோ எல்லா இடத்துக்கும் போவார். அவரை டாக்டர் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண அவரை வந்து பர்சனலாக அவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல, மற்றவங்களுக்காக யோசிச்சு நிறைய இடத்துக்கு போவார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே 3 மணி சார் கேட்டாருன்னா, இப்போ அவருக்காகவே நிறைய இடத்துக்கு நிறைய பேர்ட்டு பேசி சில பேர் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரீச் பண்ண முடியும்னா கூட நேர்லேயே பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் மீடியா நண்பர் இருக்கார், அந்த மாதிரி இருக்காரு, அவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, உங்களால் என்ன முடியுமோ அவங்களே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதல்ல, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு என்ன அந்த மாதிரி தான் அவரை ஸ்ட்ரெயின் பண்ணி இதாக்கிட்டார். இல்லைங்க, எங்கள் முடிஞ்சு இன்னும் 4 நாள் தான் ஆச்சு. ஸோ இந்த ரிச்சுவல் ஒர்க்கு நாங்கள் இன்றைக்கி 5th டே ஆக்சுவலாக சரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் மற்ற விஷயத்தில் எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரி, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கலாம், எங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் தான் நான் வந்தேன். ஆ, சமூக சேவை. இல்லை, இன்னொரு விஷயம், நீங்கள் உங்கள் இண்டிபில் யாராவது அரசியலுக்கு வருவீங்களா? இல்லைங்க, வாய்ப்பு இல்லை அதுக்கு. இன்னொன்று என்னென்னா, அப்போ முதல்ல எங்கள் ஏரியா மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அப்பாவோட இந்த மாதிரி விஷயத்தை இப்படி ஆனோடனே 2 நாள் யாரும் கடை திறக்கல, கடை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து அவங்களும் சொல்கிறாங்க சார், எங்களால் தூங்கவே முடியலங்க. ஏன்னா இங்கே வீட்டில் இங்கே இருந்ததோட வெளில யாருக்கு என்ன வேணும் நடந்துட்டு ரோடு சைடுனா ரோடுக்கு ஃபோன் பண்ணி அந்த கமிஷனர் பக்கத்தில் பார்க் இருக்குது, பாஸ்கர் காலனி பார்க்குன்னு, அங்கே தான் ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்து அந்த பார்க் எந்த இடத்துல அவர் இருக்காரோ அந்த இடம் நல்லா இருக்கணும்னு யாராருக்கு அவங்க யாரும் மக்களை பேசணும்னா கூட அவராக போய் இங்கே வந்து ஸ்பீட் பிரேக் இல்லை போடுங்க, இந்த இடம் க்ளீனாக இல்லைன்னு கார்ப்பரேஷன் அங்கே அவரை கூப்பிட்டு வந்து எல்லா ஒர்க்கும் அதுமாதிரி செய்வார். அது அந்த மாதிரி தான் ஸ்டேட் பண்ணிட்டார். கார்ப்பரேஷனில் அவங்களும் நல்ல கூட சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம அண்ணனோட ஆசை எப்படி வந்து சிவனுக்கு லாஸ்ட்டாக வந்து ரஜினி சார் வந்து பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேரையும் சினிமாவில் எப்படியாவது ஒரு பெரிய நல்ல நடிகராகவும் என்னையே ஒரு நான் எப்படி ஒருத்தன் இன்றைக்கி சினிமாவிலையும் மக்கள்கிட்டையும் போய் நான் ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அது மாதிரி நீ ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அது மாதிரி இந்த தமிழ் சினிமா நீங்கள் ரெண்டு பேருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி இங்கேயும் ஒரு அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாலும் அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லணும். தேங்க்யூ.